அருமையானவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே மூன்று விதமான அழைப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். நாம் அனைவருமே இந்த மூன்று விதமான அழைப்புக்குள் ஏதோ ஒரு அழைப்பை பெற்றவர்கள்தான். அதை நாம் தான் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் அவரிடத்திலே வந்து, இயேசுவிடத்திலே வந்து, அவர் எங்கே அவர் போனாலும் அவரை பின்பற்ற அவன் ஆயத்தமாயிருக்கிறான். தன்னுடைய வாஞ்சையை ஆண்டவரிடத்திலே அவன் சொல்லிவிட்டான். எங்கே போனாலும் ஆண்டவரோடு அவன் பின்பற்றுகின்ற ஒரு வாஞ்சை அவனுடைய உள்ளத்திலே. இதை இயேசுவினிடத்திலே சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையானது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். பின் ஆகவே இங்கே நாங்கள் அவரிடத்திலே வலிய அவரை பின்பற்ற வருகின்றான். மட்டுமல்ல, எங்கும் அவன் போக ஆயத்தம், ஆண்டவரோடு போக ஆயத்தம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை வித்தியாசமாயிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது இதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாயின், இவன் ஆண்டவரை பின்பற்றினான், ஆனால் அவன் எதற்காக அவ்வளவாக பின்பற்றுகின்ற வாஞ்சியோடு வந்தானோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிறோம், இந்த மனிதனை நாம் வேதத்திலே வேறிடத்திலேயும் காணவில்லை. வேறிடத்திலும் இந்த மனிதனை குறித்து எதுவுமே சொல்லப்படவில்லை. ஏனென்றால், ஒருவன் ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னையே தான் செலவு செய்கிறவனாய் காணப்பட வேண்டும், தன்னை அர்ப்பணித்தவனாய் காணப்பட வேண்டும். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகின்ற ஒரு தன்மையுடையவனாய் காணப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய அழைப்பு. பின் ஆகவே ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவரும் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரையே பின்பற்றவர்களாக காணப்பட வேண்டும். நான் வசதியான ஒரு வாழ்க்கையையோ அல்லது சொகுசான ஒரு வாழ்க்கையையோ நாம் எதிர்பார்த்து வரக்கூடாது, எதிர்பார்த்து வரக்கூடாது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, அவைகளுக்கு கூட நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் அங்கே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கோ அந்த இடம் கூட இல்லை. இதுதான் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நான் வசதியான வாழ்க்கையையோ அல்லது வேறு எந்த விதமான ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையையோ அல்லது ஏதோ ஒரு எனக்கு பலவிதமான ஒரு புகழ்ச்சியை விரும்புகிற ஒரு வாழ்க்கையோ அல்ல ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவரோடு கூட சிலுவை சுமக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் இங்கே ஆண்டவர் தன்னுடைய நிலவரத்தை அங்கே சொல்லுகின்றார். சொன்ன உடனே அவன் அங்கால காணையில் எங்க போனான்னு தெரியாது. ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருவதற்கு அநேகர் விரும்புகிறார்கள், அவரை பின்பற்ற அநேகர் விரும்புகிறார்கள். அவருடைய வார்த்தைகளை அறிந்து இவர்தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி பின்பற்ற விரும்புகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களைக் கண்டு அவரையே தெய்வம் என்று சொல்லி பின்பற்ற விரும்புகிறார்கள். தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் தான் முடியும், ஆகவே அவரை பின்பற்ற விரும்புகிறார்கள். ஆகவே நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று வந்து விடுகிறார்கள்.
ஆனால் சிலுவை சுமக்க விருப்பமில்லை. ஆராய்ந்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. சிலுவை சுமக்க விருப்பமில்லை. நீங்கள் இந்த இடத்திற்கு ஊழியத்துக்கு போய் வாரீங்களா என்று கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவார்கள், அங்கே என்ன வசதி இருக்கிறது, நான் அங்கே எங்க தங்குவது, தங்குவதற்கு இடம் இருக்குதா, எப்படியான வசதி உள்ள இடம், இப்படியெல்லாம் கேட்பார்கள். பின்ன சில வேளைகளிலே நீ பட்டினி கிடக்க வேண்டியும் வரும், நடந்து செல்லவும் வேண்டி வரும், அல்லது ஓட்ட சைக்கிளில் மிதிச்சு கொண்டு போக வேண்டிய நிலைமையும் வரும், மனுஷரிடத்திலே பேச்சு ஏச்சு வாங்க வேண்டியும் வரும். அதைத்தான் நான் சொன்னேன், சிலுவை சுமக்க ஆயத்தமா. அடுத்ததாக பாருங்க, அங்கே வேறொருவரை நோக்கி ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி, நீ என்னை பின்பற்றி வா. பின்ன இங்கே அவனுடைய நிலையை பாருங்கள். அதற்கு அவன் சொல்லுகிறான், என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு முதல்ல உத்தரவு கொடுக்க வேண்டும். நன்றாக வசனத்தை வாசித்து பாருங்க. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன் ஆண்டவரே என்று அழைத்தவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறான், முன்பு நான் போய். இங்கேதான் முக்கியமான காரியம் இருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய அழைப்புக்கு அழைப்பு வரும் பொழுது அதற்கு முன்பு என்பது அது ஏற்புடையது அல்ல. இதைத்தான் அங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. பின் ஆகவே அருமையானவர்களே, தகப்பன் மரித்து போயிருக்கிறார், அவரை அடக்கம் பண்ண வேண்டும். ஆகவே அவருடைய பிள்ளையாகிய நான் எப்படியோ நான் அந்த அடக்கத்திலே நிற்க வேண்டும். அவர் மறித்து போயிருக்கிறார், அந்த இடத்திலே நான் நிற்க வேண்டும். அது நியாயமானதுதான். ஆனால் நாம் எதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதிலே ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்பு என்று வைக்கிறமே அங்குதான் புல வருகிறது. ஆண்டவருக்கு முன்பு எதுவுமே இல்லை, மற்ற எல்லாவற்றுக்கும் முன்புதான் ஆண்டவர் வைக்கப்பட வேண்டும். இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முக்கியத்துவத்தை காண்பிக்கவே ஆண்டவர் இயேசு இந்த காரியத்தை சுட்டி காட்டுகின்றார். எல்லாவற்றையும் விட ஆண்டவர் இயேசுவுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பின்னாகவே இங்கே இவனை அழைத்தவர் அங்கே சொல்லும் பொழுது இவன் சொல்லுகின்றான், முன்பு நான் போய் என்றதை ஆண்டவர் அங்கே நிராகரிக்கிறார். ஆண்டவர் தனக்கு முன்பாக வேறொன்றை வைப்பதை அவர் ஒருபொழுதுமே விரும்ப மாட்டார். அவரையே நாம் பின்பற்ற வேண்டும், அவருக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது பாருங்க, மூன்றாவதாக முந்தினவரை போல ஒருதன் வாராய்ஞ்ச மூன்றாவதாக பார்க்கிறோம். அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். இவன் வலிய வாரான். அவரை போல, முதலாவது மனுஷனை போல இவர், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன், முன்பு நான் போய். பார்த்தீங்களா, இங்கே என்ன செய்யறான், முன்பு வச்சுட்டான் இவன். பின்ன ஆண்டவர் உன்னிட்ட கேட்டாரா என்னை பின்பற்றிவான்னு சொல்லி? இல்லையே, நீ தான் போறாய். போயிட்டு ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வாரேன் என்று சொல்லிட்டு முன்பு நாம் போய் வீட்டில் போய் கேட்டுட்டு வார. பின்ன வீட்டில் போய் கேட்டு இல்லை நீ போகாத என்ன செய்வான், போக மாட்டான். நீ போகாத, இயேசுவை பின்பற்ற நீ போகாத, இங்கே உனக்கு வேலை இருக்குது, நீ நல்லா வளர வேணும், நீ படிக்க வேணும், நல்ல உத்தியோகத்தில் இருக்க வேண்டும், கல்யாணம் முடிக்க வேணும், பிள்ளைகளை பெற வேணும், அதுக்கு பிறகு நீ போ, அதுக்கு பிறகு யோசிச்சு. வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தால் ஆண்டரை பின்பற்றி. இப்போ இவ்வளவு காரியங்கள் எல்லாம் இருக்குது. சிலர் நீ பிறகு அங்காலே பிள்ளைகள் வந்தவுடனே பிறகு அடுத்த தகவலும் தெரியுமா, சி அது பிள்ளைகள் வளர வேணும், பிள்ளைகள் படிக்க வேணும், பிள்ளைகள் நல்ல உத்தியோகத்துக்கு வர வேணும், பிறகு அவர்களை கல்யாணம் செய்ய வேணும், அதுக்கு பிறகு நீ போ என்று சொல்லுவாங்க. பின் ஆகவே அருமையானவர்களே, இங்கே உம்மை பின்பற்றி வர எனக்கு விருப்பம் ஆண்டவரே, முன்பு என்றா பின் முன்பு என்றா அப்படியே போயிரு, அவ்வளவுதான். பின் ஆகவே முன்பு என்ற கதை இருக்கக்கூடாதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டாய். அது என்ன கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டாய்,
உழுகிறவன் என்ன செய்வான் பாருங்க, நீங்க பார்ப்பீங்க படங்களில் அதிகமாக. உழுகிறவன் மாட்டை அதில் போட்டு, இந்த மிஷின்கள் இருக்கிறால நீங்கள் அதை கண்டிருக்க மாட்டீங்க, நம்ம உழுகிறல்ல நம்முடைய ஊர்களில் மாட்டை அந்த ஏர் பூட்டி அவங்க என்ன செய்வாங்க வச்சு கொண்டு அவன் சேர்ந்து அந்த மாடு தள்ளி இழுத்து கொண்டே போகும், அதை அந்த நிலத்தை உழுவாங்க பயிர்கள் நடுவதற்காக. பின்ன அங்கே ஏர்லி அங்கே கொண்டு போய் கலப்பை, அந்த கலப்பையிலே மாடையெல்லாம் பூட்டிட்டு உழாமல் கையை வச்சு கொண்டு பின்னிட்டு பார்க்கறது. எப்படி தெரியுமா பின்னிட்டு ஏன் பார்க்குறான், இன்றைக்கு மழை வரும் போல இருக்குது, இருளுது, ரைட், அதை விட்டு போட்டு ஓடி போய் போயிட்டு இருந்தவர். இவர் வாழ்க்கை பூராவும் உழவே மாட்டார். ஏன் தெரியுமா, ஒவ்வொரு முறையும் பார்ப்பார், மழை வருகுது, இன்றைக்கு நாம் உழ இயலாது, புற வீட்டை போய் இருந்து வர, அடுத்த நாள் வருவார், அடுத்த நாள் திருப்பி பார்ப்பார், இன்றைக்கு கொஞ்சம் காத்து கொஞ்சம் உரமா இருக்கும் போல இருந்துச்சு, இன்றைக்கு உழ வேண்டாம். இவன் வாழ்க்கையிலேயே அவன் உழவே மாட்டான். பின் ஆகவே இங்கே சொல்றார், கலப்பையின் மேல் கையை வைத்துட்டா இல்லவா, இனி நீ உழவானும், அதை விட்டுட்டு நீ பின்னிட்டு திருப்பி பார்ப்பா என்றால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் தகுதி உள்ளவன் அல்ல, நீ சரிவர மாட்டாயப்பா, நீ சரிவர, நீ வாழ்க்கையில நீ ஊழியம் செய்யவே மாட்டான். ஆகவே அருமையானவர்களே, நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியினூடாக முதலாவது அவருக்கு அழைத்தவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். அடுத்தது நம்மை அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் நிமித்தம் சிலுவை சுமக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பின்பற்ற வர விரும்புறியா, ஒருவன் உனக்கு நல்ல விசா தருவார் அதல்ல, உனக்கு நல்ல வீடு தருவார் இல்ல, உனக்கு நல்ல வேலை தருவார் இல்ல, அவர் உனக்கு ஒரு சிலுவையை தருவார், நீ சுமந்து கொண்டு போ. இதை சொல்லி பாருங்க, ஒருவருமே வரமாட்டான், நிச்சயமா வரமாட்டான் ஒருவர். ஆகவே ஆண்டவர் இயேசு சிலுவை சுமக்கிற ஒரு மனுஷனை எதிர்பார்க்கிறார். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.